Hi friends, welcome to online coaching. In the video la nama enna paaka porom appdin pathina vouchers. Okay la previous video la nama accounts info adukulla pona எப்படி நம்ம லெட்ஜர்ஸ் கிரியேட் பண்ணுறது, குரூப்ஸ்னால் என்ன அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு பார்ட் 8, 9 அந்த வீடியோஸில் உங்களுக்கு சொல்லியிருக்கோம். அதே மாதிரி இன்வென்ட்ரி இன்ஃபோவில் ஸ்டாக் ஐட்டம்ஸ்னால் என்ன, ஸ்டாக் குரூப்ஸ்னால் என்ன, யூனிட்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, இதில் எப்படி சம் போடுறது அப்படிங்கிறதெல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ். நெக்ஸ்ட் லெவலுக்கு நம்ம போகிறோம். நெக்ஸ்ட் லெவல் வவுச்சர் என்ட்ரி எப்படி போடுறது அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல நீங்கள் வவுச்சர்ஸை ரெண்டாக பிரிச்சுக்கலாம், அக்கௌண்டிங் வவுச்சர், இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் அப்படின்னு. இந்த அக்கௌண்டிங் வவுச்சரில் நான் வச்சு என்ட்ரி கொடுக்கும்போது இங்கே சைடில் வருது பாருங்கள், இதுதான் அக்கௌண்டிங் வவுச்சர். கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜர்னல், சேல்ஸ், கிரெடிட் நோட், பர்ச்சஸ், டெபிட் நோட் அப்படின்னு வருது இல்லைங்களா, இதுதான் என்ன அப்படின்னா அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். இப்போ நான் எஸ்கேப் கொடுத்துட்டு வெளியில் வரேன். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்குள்ளே போகும்போது அதே மாதிரி இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் பர்ச்சஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், ஸ்டாக் ஜர்னல், டெலிவரி நோட், ரிசிப்ட் நோட்டு, இந்த மாதிரி எல்லா வவுச்சர்ஸும் இதில் இருக்கும். ஓகேங்களா. இதில் மேக்ஸிமம் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வவுச்சர்ஸ் வந்து ஆக்டிவேட்டில் இருக்காது. முதல்ல நம்ம வவுச்சர்ஸை ஆக்டிவேட் பண்ணணும். வவுச்சர் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த வவுச்சர்ஸ் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்வென்ட்ரி வவுச்சர்ஸை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, F11 போங்க, இங்கே இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் F2 ப்ரெஸ் பண்ணுங்கள். அதில் அலோ பர்ச்சேஸ் ஆர்டர் ப்ராசஸிங் இருக்கு இல்லைங்களா, இதை எஸ்என் கொடுக்கணும். அலோ சேல்ஸ் ஆர்டர் ப்ராசஸிங் எஸ்என் கொடுக்கணும். அதே மாதிரி டெலிவரி நோட்ஸ் எல்லாம் வேணும், ரிஜெக்ஷன் இன் அவுட்லாம் வேணும் அப்படின்னா எஸ்என் கொடுக்கணும். ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் எஸ்ஸு, இந்த ரெண்டு ஆப்ஷன் எஸ்ஸு அப்படின்னு கொடுத்துட்டு நான் சேவ் பண்ணிவிட்டு வெளியில் வந்து பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ் எல்லாம் ஆக்டிவேஷனில் இருக்கும். ஓகேங்களா. அதே மாதிரி இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர அக்கௌண்டிங் வவுச்சர்ஸில் போனீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எல்லா வவுச்சர்ஸும் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்கும். கிரெடிட் நோட், டெபிட் நோட் மட்டும் உங்களுக்கு ஆக்டிவேட்டில் இருக்காது. இப்போ நான் சொல்கிறது வந்துட்டு இந்த மெயின் வவுச்சர்ஸ் மட்டும்தான் சொல்கிறேன். இதை பற்றி நான் அடுத்த வீடியோஸில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கிரெடிட் நோட், டெபிட் நோட்டு இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகலை, இதை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் F11 தான் ப்ரெஸ் பண்ணுறோம். ஆனால் இப்போ நம்ம ப்ரெஸ் பண்ணுறது F1 ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா. இதில் யூஸ் கிரெடிட் நோட், டெபிட் நோட்டுன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நம்ம எஸ்என் கொடுக்கணும். கீழே இருக்கிறது இது ரெண்டும் நம்ம நோனே வச்சுக்கலாம். இதை பற்றி நான் அப்புறமா உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகலாம், அப்போ தான் உங்களுக்கு க்ளீனாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் வந்துட்டு யூஸ் டெபிட் நோட், கிரெடிட் நோட் மட்டும் எஸ்என் கொடுத்துட்டு சேவ் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கிரெடிட் நோட், டெபிட் நோட் ஆக்டிவேட் ஆகிருக்கும். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வவுச்சர் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. பில்லை தான் நம்ம வவுச்சர்னு சொல்கிறோம். ரெண்டு டைப் ஆஃப் வவுச்சர்ஸ் இருக்குது, ஒன்று அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ், இன்னொன்று இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். இந்த அக்கௌண்டிங் வவுச்சரில் கான்ட்ரா, பேமெண்ட், ரிசிப்ட், ஜர்னல், சேல்ஸு, பர்ச்சஸ், கிரெடிட் நோட், டெபிட் நோட், இதெல்லாம் அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் ஆர்டர், சேல்ஸ் ஆர்டர், ரிஜெக்ஷன் இன், ரிஜெக்ஷன் அவுட், ஸ்டாக் ஜர்னல், டெலிவரி நோட், ரெசிப்ட் நோட் அப்படின்னு வருது இன்வென்ட்ரி வவுச்சர்ஸில். ஓகேங்களா. இது பக்கத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஷார்ட்கட். ஓகேங்களா. இந்த ஷார்ட்கட்டில் நம்ம பைஹாட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா நமக்கு இங்கே சைட்லே வரும், நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது இங்கே சைட்லேயே வரும். நீங்கள் ஒரு ரெண்டு மூணு என்ட்ரிஸ் போட்டவுடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பைஹாட் ஆகிடும். ஓகேங்களா. சரி, இப்போ இந்த வவுச்சர்ஸை ஒன்று ஒன்றா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் வவுச்சர், அந்த அக்கௌண்டிங் வவுச்சர் ஃபர்ஸ்ட் அக்கௌண்டிங் வவுச்சரில் கான்ட்ரா வவுச்சர் எடுக்கிறேன். கான்ட்ரா வவுச்சர் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மணி மூவ் ஆகணும் அப்படின்னா அது கான்ட்ரா வவுச்சரில் போடணும். ஃபார் எக்ஸாம்பிள், டெபாசிட்டர் டு பேங்க், விட்ரா ஃப்ரம் பேங்க், கேஷ் டு பெட்டி கேஷ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு கான்ட்ரா வவுச்சரில் போடலாம். மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், மணி மணியாகவே இருக்கணும், அதுதான் என்ன அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர்ஸ். இப்போ நம்ம டெபாசிட்டில் போகிற பேங்க்கில் போய் நம்ம டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அமௌண்ட் அமௌண்ட்டாகவே இருக்கும், ஐட்டமாக இருக்காது இல்லைங்களா. அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கான்ட்ரா வவுச்சர். மணி ட்ரான்ஸ்ஃபர் ஆகணும், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது அந்த இடத்துலையும் அது மணியாகவே இருக்கும் அப்படிங்கிறது தான் கான்ட்ரா வவுச்சரில் வர்றது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பேமெண்ட் வவுச்சர், கம்பெனி பெய்ட் டு அனதர் கம்பெனி ஆர் பர்சன் ஆர் பர்டிகுலர் எக்ஸ்பென்சஸ் பேமெண்ட் வவுச்சரில் வரும். ரெண்ட் பே பண்ணுறீங்க, சேலரி பே பண்ணுறீங்க, இல்லை யாருக்கோ அமௌண்ட்டை பே பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் பேமெண்ட்டில் நம்ம போடணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிசிப்ட் வவுச்சர், கம்பெனி ரிசீவ் டு அனதர் கம்பெனி ஆர் பர்சன் பர்டிகுலர் இன்கம். இப்போ ரெண்ட் நம்ம ரிசீவ் பண்ணுறோம், இல்லை சேலரி நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசிப்ட். மணி கம்ஸ், உள்ளே வருது அப்படின்னா ரிசிப்டில் போடுங்க, வெளியில் போகுது, கையை விட்டு போகுது அப்படின்னா அப்போ நீங்கள் பேமெண்ட்டில் போடணும்.
ஆச்சுங்களா. அடுத்த வவுச்சர் ஜர்னல் என்ட்ரி அட்ஜஸ்ட்மெண்ட் வவுச்சர், இந்த டியூட்டிஸ் டாக்ஸ் இதெல்லாம் நம்ம போடணும் அப்படின்னா அப்போ நம்ம ஜர்னல் வவுச்சரை யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேல்ஸ் வவுச்சர், ஆல் சேல்ஸ் டீட்டெயில்ஸ் கம்ஸ் அண்டர் த சேல்ஸ் வவுச்சர். மேபி கிரெடிட் சேலாக இருக்கலாம், இல்லைன்னா கேஷ் சேல்ஸாக இருக்கலாம். இப்போ சேல்ஸ் டு எக்ஸ், எஸ் எக்ஸுக்கு நம்ம சேல் பண்ணுறோம். எப்படி சேல் பண்ணுறோம்? கிரெடிட்டுக்கு சேல் பண்ணுறோம். இப்போ கொடுக்கல, நான் அப்புறமா அமௌண்ட்டு கொடுக்குறேன் அப்படிங்கணும் அப்படின்னாலும் அதையும் சேல்ஸ் வவுச்சரில் தான் போடணும். அவங்க இமீடியட்டாக நம்ம கையில் கேஷ் கொடுத்துட்டு ஐட்டம்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னாலும் அதையும் நம்ம சேல்ஸ் வவுச்சரில் தான் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பர்ச்சேஸ் வவுச்சர், ஆல் பர்ச்சேஸ் டீட்டெயில்ஸ் ஆர் கம்ஸ் அண்டர் த பர்ச்சேஸ் வவுச்சர். மேபி கிரெடிட் ஆர் கேஷ், இதுவும் சேம். இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே பர்ச்சேஸ் வவுச்சரில் வரும். இதுவும் கிரெடிட், நம்ம கையில் காசு கொடுத்து வாங்கிட்டு வரோம் அப்படின்னாலும் பர்ச்சேஸ் வவுச்சரில் தான் போடணும். இல்லை நான் அப்புறம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்கிட்டு வந்தால் கூட அதையும் நம்ம பர்ச்சேஸ் வவுச்சரில் தான் போடணும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிரெடிட் நோட், சேல்ஸ் ரிட்டர்ன். இப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம், அவங்க வேண்டாம் அப்படின்னு நம்மக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணுறாங்க அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணணும்? கிரெடிட் நோட்டில் போடணும். அடுத்தது டெபிட் நோட், நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தது நம்ம வேணான்னு அவங்கக்கிட்ட ரிட்டர்ன் பண்ணால் டெபிட் நோட்டில் கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது ரெண்டுக்கும் கன்ஃபியூஸ் ஆகும், எது கிரெடிட் நோட்டில் வரும் எது டெபிட் நோட்டில் வரும் அப்படிங்கிறது கன்ஃபியூஸ் ஆகும். ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லை. இங்கே பாருங்கள், சேல்ஸ் வவுச்சருக்கு என்ன ஷார்ட்கட் கொடுத்துருக்கோம் நம்ம? எஃபைட் கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. சேல்ஸ் வவுச்சருக்கு எஃபைட் கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸோ சேல்ஸ் வவுச்சர் எஃபைட்னா சேல்ஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோல் எஃபைட், பர்ச்சேஸ் வவுச்சர் எஃப்9னா பர்ச்சேஸ் ரிட்டர்ன் கண்ட்ரோல் எஃப்9, அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இது அக்கௌண்டிங் சைடு. ஓகேங்களா, இன்னொரு டைம் சொல்லிடுறேன். அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ் அப்படிங்கிறதுல கான்ட்ராங்கிறது மணி ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். பே பண்ணுறது எல்லாம் பேமெண்ட், நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா அமௌண்ட்டு ரிசிப்டில் போடுங்க. அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஜர்னல் என்ட்ரி. சேல் பண்ணுறது எல்லாம் சேல்ஸில் போடுங்க, பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாம் பர்ச்சேஸில் போடுங்க, சேல்ஸ் ரிட்டர்னை கிரெடிட் நோட்டில் போடுங்க, பர்ச்சேஸ் ரிட்டர்னை டெபிட் நோட்டில் போடுங்க, அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ். ஸோ இப்போ நம்ம இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்கு போகலாம். இந்த ஃபைல் நான் உங்களுக்கு வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபர்தர் டவுன்லோட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஆச்சுங்களா. நெக்ஸ்ட்டு பர்ச்சேஸ் ஆர்டர். ஸோ இது சைடில் இருக்கிறது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்கட்ஸ், ஆல்ட் F4 ஃபார் பர்ச்சேஸ் ஆர்டர், ஆல்ட் F5ங்கிறது சேல்ஸ் ஆர்டர், ஆல்ட் F6 ரிஜெக்ஷன் இன், கண்ட்ரோல் F6 ரிஜெக்ஷன் இன், ஆல்ட் F6 ரிஜெக்ஷன் அவுட், ஆல்ட் F7 ஸ்டாக் ஜர்னல், ஆல்ட் F8 டெலிவரி நோட், ஆல்ட் F9 ரெசிப்ட் நோட். சரி, பர்ச்சேஸ் ஆர்டர். பர்ச்சேஸ் ஆர்டர் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா பிளேசிங் த ஆர்டர் டு த வெண்டர் ஃபார் த பர்ச்சேஸ் மெட்டீரியல். எனக்கு இந்த ஐட்டம் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்க இல்லைங்களா, அதுதான் பர்ச்சேஸ் ஆர்டரில் வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், பர்ச்சேஸ் ஆர்டர் மே டு நிஷா இண்டஸ்ட்ரீஸ். நிஷா இண்டஸ்ட்ரியில் நான் ஒரு ஆர்டர் கொடுக்குறேன், என்ன அப்படின்னா எனக்கு மிக்ஸி 600, டேபிள் 200 வேணும் அப்படிங்கிறத நம்ம ஆர்டர் பண்ணுறோம் இல்லைங்களா, அதை வந்து பர்ச்சேஸ் ஆர்டரில் போடணும். ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு சேல்ஸ் ஆர்டர், யூஸ் டு அக்செப்டிங் ஆர்டர் ஃப்ரம் த கஸ்டமர். நம்மக்கிட்ட வந்து சொல்கிறாங்க எனக்கு மிக்ஸி இவ்வளோ கொடுங்க, டேபிள் இவ்வளோ கொடுங்க அப்படின்னு சொல்கிறது சேல்ஸ் ஆர்டர். இப்போ வந்துட்டு ஜஸ்ட்டு நம்ம ஆர்டர் தான் கொடுக்குறோம், நமக்கு மணி வரப்போகிறது கிடையாது. அவங்களுக்கு ஆர்டர் கொடுக்குறோம், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆணுச்சு அப்படின்னா மட்டும்தான் நம்மக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுவாங்க, இல்லை அவங்களுக்கிட்ட நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரிஜெக்ஷன் இன், இட் இஸ் யூஸ் டு ரிசீவிங் பேக் மெட்டீரியல் ரிட்டர்ன் பை த கஸ்டமர். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இங்கே வந்துட்டு நம்ம பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், இங்கே நம்ம சேல் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம ரிஜெக்ஷன் இன், இன் அப்படின்னா வெளியில் போன ஐட்டம் உள்ளே வருது, அப்போ நம்ம சேல் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. நம்ம சேல் பண்ணியிருக்கிற ஐட்டம் வேண்டான ரிட்டர்ன் வருது அப்படின்னா அது ரிஜெக்ஷன் இன்னில் போடுங்க. நம்ம யார்கிட்டையோ பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருக்கோம், அந்த மெட்டீரியல் இப்போ வேண்டான்னு நான் அவங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்னா அது ரிஜெக்ஷன் அவுட். இது ரெண்டுக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ரிஜெக்ஷன் இன்னுனா ஐட்டம் உங்கள் உள்ளே வருதா, கம்பெனிக்குள்ளே வருதா, இல்லை ஐட்டம் கம்பெனியை விட்டு வெளில போகுதா. அப்போ கம்பெனிக்குள்ளே வருது ஐட்டம், ரிஜெக்ஷன் ஆகி கம்பெனிக்குள்ளே வருது அப்படின்னா அது ரிஜெக்ஷன் இன். ரிஜெக்ஷன் அவுட் அப்படின்னா நம்ம வேண்டான்னு வெளியில் அனுப்புகிறோம், அது ரிஜெக்ஷன் அவுட்டில் போடுங்க. அடுத்தது ஸ்டாக் ஜர்னல். ஸ்டாக் ஜர்னலுங்கிறது அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்டாக், இதுதான் ஸ்டாக் ஜர்னலில் வர்றது. ஓகேங்களா. அட்வர்டைஸிங் இந்த மாதிரி இதெல்லாம், இதுக்கு எக்ஸாம்பிள் நான் கொடுத்துருக்கேன், ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட்டு டெலிவரி நோட், நம்ம பர்ச்சேஸ் ஆர்டர் கொடுத்தோம், அடுத்தது டெலிவரி நோட் ஐட்டம் நமக்கு வரணும். ஓகேங்களா. எப்போதுமே நம்ம ஆர்டர் ஃபஸ்ட்டு வரும்,
அடுத்தது டெலிவரியா இல்லை ரிசிப்டான்னு போட்டதுக்கு அப்புறம் தான் ரிஜெக்ஷன் இன்னா ரிஜெக்ஷன் அவுட்டா அப்படிங்கிறது வரும். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக சம்ஸில் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ டெலிவரி நோட் அப்படிங்கிறது டெலிவரி த மெட்டீரியல், அவங்க சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிட்டாங்க, இப்போ நம்மக்கிட்ட மெட்டீரியல் கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறேன், மெட்டீரியலை அனுப்புகிறேன், அதுதான் டெலிவரி நோட். இந்த டெலிவரி பண்ணின மெட்டீரியலில் அவங்க ஏதாவது வேண்டாம் அப்படிங்கன்னா தான் நமக்கு ரிஜெக்ஷன் இன்னில் வரும். அதே மாதிரி நம்ம ரிசீவ் பண்ணோம் இல்லைங்களா மெட்டீரியல், அந்த ரிசீவ் பண்ண மெட்டீரியல்லேருந்து வேண்டாம் அப்படிங்கன்னா நம்ம வெளியில் அனுப்புகிறோம் அப்படின்னா அதை ரிஜெக்ஷன் அவுட்டில் போட்டு நம்ம அனுப்பணும். ஆச்சுங்களா? ஸோ இது ரொம்ப ஈஸி கான்செப்ட். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு கிளான் சொல்லிடுறேன். இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்ங்கிறது பர்ச்சேஸ் ஆர்டர், நம்ம ஆர்டர் பண்ணுற நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. சேல்ஸ் ஆர்டர், இது நம்மக்கிட்ட ஆர்டர் பண்ணுறாங்க. ரிஜெக்ஷன் இன் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், டெலிவரி பண்ணினது வேண்டாம் அப்படின்னு கொடுக்குறாங்க அப்படின்னா அது நம்ம ரிஜெக்ஷன் இன்னில் போடணும். நம்மக்கிட்ட வந்ததை வேண்டான்னு அனுப்புகிறோம் அப்படின்னா ரிஜெக்ஷன் அவுட், இது அட்ஜஸ்ட்மெண்ட்டில் வருது. நம்ம டெலிவரி கொடுக்குறோன்னா டெலிவரி நோட்டில் போடுங்க, நம்ம ரிசீவ் பண்ணுறோம் அப்படின்னா ரிசிப்ட் நோட்டில் போடணும். ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ இதுக்கான எல்லா சம்ஸும், அக்கௌண்டிங் வவுச்சர்ஸ்க்கான சம்ஸு, அதுக்கப்புறமா இன்வென்ட்ரி வவுச்சர்ஸ்க்கான சம்ஸ்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பார்ட் பார்ட்டாக உங்களுக்கு போடுறேன். நெக்ஸ்ட் வீடியோவை நீங்கள் வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக டேலியை நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.